ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈகராக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான் வந்து வந்திருக்கு. தட் மீன்ஸ் இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம், லைக் அந்த எக்ஸாம்ஸ் வந்து ட்வைஸ் ஏ இயர் இல்லாமல் த்ரைஸ் ஏ இயர் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிலாம் வந்து ஆர்வமாக பார்த்துருந்தாங்க. பட் அதோட ஒரிஜினல் வீடியோ இது தான். ஸோ இப்போ வந்து அஃபீஷியலாகவே வந்து ஐசிஐ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில், அது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்க போகுது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜான்வரியில் எக்ஸாம் ஷெட்யூல்னு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் 20 26 வரைக்கும் நடக்கும், இன்டர் எக்ஸாம்ஸ் வந்து மே 3rd 13th வரைக்கும் நடக்கும், அதுவே ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து மே 2nd 12th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டியூ டு எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து தேர் வில் பி அ சேஞ்ச் இன் டேட்ஸுன்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ எலெக்ஷன் வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால எலெக்ஷனோட ஃபேஸ் வந்து 7 phases நடக்கும். ஸோ இது வந்து April 19th ஜூன் 1st வரைக்கும் நடக்குது, அண்ட் ஆல்சோ ஜூன் 4th அன்னைக்கு கவுண்டிங்கும் நடக்குது. ஸோ அப் டு April 19th ஜூன் 4th வரைக்கும் வந்து இருக்கிற டேட்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸோட டேட்ஸ் வந்து கிளாஷ் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஐசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சேஞ்ச் இன் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுக்க போகிறோம். என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th March அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ பி ரெடி. ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் ஐசிஐ வெப்சைட்டில் நாங்கள் அந்த சேஞ்ச் ஆஃப் டேட்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்போ போஸ்ட்போன் ஆகிருக்குன்றதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக March 19th வந்து நமக்கு வந்து தெரியும் எப்போ இந்த எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகிருக்குன்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு 2 dates அந்த மாதிரி தான் கிளாஷ் ஆகும். ஸோ அந்த டேட்ஸ் மட்டும் போஸ்ட்பான் பண்ணி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 2019 பார்த்தீங்கன்னா 2 weeks அப்படியே போஸ்ட்பான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி அப்படி நடக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ போஸ்ட்பான்மெண்ட், எக்ஸாம் போஸ்ட்பான் ஆக போகுது. ஸோ இன்னுமே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்க போகுது படிக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அண்ட் பி கான்ஃபிடென்ட் வாட் எவர் இட் இஸ். லைக் இப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இயர்லி ட்வைஸ் இல்லாமல் த்ரைஸ் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச்சபிளாக வந்து எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ அட் த சேம் டைம் இதில் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்னால் முடிக்க முடியாது. சி, நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு பேப்பர் உங்களுக்கு நல்லா தெரியும் பிடிக்கும்னா அந்த ஒரு பேப்பர் நல்லா படித்து எக்ஸம்ஷன் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்லையும் பாசிட்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ எப்பவுமே வந்து யூ ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை மட்டும் அந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஹூஎவர் இட் இஸ் இட் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாவே அட் 1 point in time கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக சேரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ப்ராப்பர் டேட்ஸ், ரீஷெட்யூல் பண்ண டேட்ஸ் எப்போன்றது பார்க்கலாம். ஸோ இந்த April 19th to June 4th இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்பிட்வீன் டேட்ஸ் எலெக்ஷன் இல்லாதப்பையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணால் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து போஸ்ட்போன் ஆகும், அட்லீஸ்ட் அந்த 2 weeks அந்த மாதிரி போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன டேட்ஸ் வருது அப்படின்றது சீக்கிரத்துலேயே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது தேவைப்படணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.